அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த சிறுவாணி இலக்கிய திருவிழாவிற்கு நிறுவிழாவிற்கு வந்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நம் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மேலும் இந்த விழாவில் தலைமைப் பெற்றிருக்கும் நம் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் பொது தமிழா தமிழக பொது பொது நூலகத்துறை இயக்குனர் மற்றும் கோயம்புத்தூர் தந்த மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் திரு சிற்பி ஐயா அவர்கள் மற்றும் பிஎஸ்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலர் மற்றும் முதல்வர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் இணை இயக்குனர் மற்றும் கல்லூரி இயக்குநகத்தின் இணை இயக்குனர் மற்றும் வந்திருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் இன் இரண்டு நாட்கள் பேசிய இலக்கியவாதிகள் பேச்சாளர்கள் மற்றும் வந்திருக்கும் அனைத்து பார்வையாளர்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள் இந்த சிறுவாணி அப்படிங்கிற ஒரு இலக்கிய திருவிழா இதை வந்து ஒரு ஒரு அரசாங்கம் ஒரு ஒரு அரசு வந்து ஒரு இலக்கிய திருவிழாவை எடுத்து மிகச்சிறப்பாக நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு வந்து நம்ம இன்றைக்கி சிறுவாணி இலக்கிய திருவிழாவில் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா நான் முதல்ல தொடங்கி வைத்த அந்த ஆரம்ப விழாவிலும் நான் வந்து பங்கேற்று ஒரு சில ம நேரங்கள் இருந்தேன் அப்புறம் விழாவிற்கும் வருவதற்கான ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்குது இதில் மிக ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆரம்ப விழாவில் உள்ள அதே கூட்டம் அதே இருக்கைகள் வந்து க பற்றாமல் இருக்கிற அதே நிகழ்வு இப்போ இறுதி விழாவிலே நடந்திருக்குது இதுதான் வந்து இந்த விழாவோட மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றி வந்து நம்ம விழாவோ நம்ம விழாவை நடத்தின அனைவருக்கான வெற்றி இல்லை இது தமிழுக்கான வெற்றி ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது மாதிரி நம்ம தமிழ் வந்து மிக மிக ஒரு தொன்மையான மொழி அப்படின்ற அனைவராலும் வந்து அறியப்பட்டது அனைவராலும் வந்து ஒப்புக்கொள்ளப்பட்டது தமிழோடு தோன்றிய சில மொழிகளும் இருந்திருக்குது ஆனால் அந்த மொழிகள்லாம் இப்போ வந்து வழக்கில் எங்கேயுமே கிடையாது அந்த மொழிகள் கற் யாருமே க கற்றுக்கிறது இல்லை ஏன் காரணம் என்ன அப்படின்னா தமிழ் மட்டும்தான் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு மொழியோ இல்லை ஏதோ வந்து ஒரு நாகரிகமோ வந்து அடுத்தடுத்த காலத்தையும் வந்து தொன்று தொட்டு அந்த காலத்துலேயும் நீடித்து நிலைக்கணும்னா அந்தந்த காலத்தில் உள்ள அனைத்து நவீன விஷயங்கள்லேயும் அந்த மொழி வந்து தாங்கி அது தன்னோட இயல்பு மாறாமல் ஆனால் தன்னோட இயல்பு இயல்பை மாற்றிக்காமல் ஆனால் அந்த இயல் அந்த புதிய விஷயங்களையும் அதில் கற்றுட்டு அந்த இன்கார்பரேட் பண்ணுறப்ப மட்டும்தான் அந்த மொழி வந்து எப்போவுமே ஒரு உயிர்ப்போடு இருக்கும் அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு வந்து அந்த தமிழ்மொழி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சங்க காலத்தில் தொடங்கின தமிழ்மொழி இப்போ அறிவியல் தமிழ் வரைக்கும் கணினி தமிழ் வரைக்கும் கணினியில் தமிழ் எழுதுகிற அளவுக்கு வந்து நம்ம மொழி வந்து இன்னமும் இருக்குது வந்துட்டு இருக்குன்னா அதற்கு வந்து நம் தமிழ் மொழி வந்து மிகப்பெரிய ஒரு சாட்சி இப்படி வந்து காலங்கள் தொட்டு பரிணாமங்கள் தொட்டு அந்த வளர்ச்சிகள் வரப்பையும் அதற்கேற்றாப்பில் நம்ம மொழி வந்து நம்மளை அதுவே வந்து அதை வந்து மாற்றிக்கிட்டதுனால மட்டும்தான் நம்ம வந்து இப்போ மிகச்சிறந்த ஒரு மொழியை வந்து நம்ம கற்றுட்ருக்குறோம் ஒரு மிகச்சிறந்த மொழி பேசுகிறதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம பெற்றிருக்கிறோம் உலகத்தில் மனித மனிதராய் பிறத்தல் மிக மிக அரிது அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த மனிதராய் பிறத்தல்லையும் தமிழராய் பிறந்து தமிழ் மொழியை கற்றுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் வந்து நம்ம அனைவருக்கும் வந்து கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பு பெற்ற மிகச்சில வந்து நம்ம அனைவரும் இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெருமையோட இந்த விழா இன்னைக்கு மட்டும் முடிஞ்சிடாமல் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிக்கான ஒரு தொடக்கமாக இருந்து இன்னும் பல்வேறு நிலைகளில் வந்து இந்த விழா வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து தமிழ்நாடு மற்றும் தமிழ் மொழி வந்து ஒரு மிக சிறப்பான இடத்தை அமைய ஆல்ரெடி ஒரு மிக சிறந்த இடத்துல இருக்குது அந்த மிக சிறந்த இடத்தை இன்னும் ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த இடத்துல வந்து அது போய் உட்கார்றதுக்கான என்னோட மிகச்சிறந்த ஒரு என்னோட வாய்ப்பை அதை தெரி கொண்டு தமிழை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்